அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. அரசின் கடமை கல்வியை கொடுனா எங்க அப்பா கொடுப்பாரா எங்க அம்மா கொடுப்பாங்களா? எப்படி கொடுப்பாங்க? நீனே சொல்ற 35 ரூபா வருமானம், ஒரு நாள் வருமானம் பெற்றவன் வறுமை கோட்டுக்கு மேல போயிட்டான். ஒரு இட்லி 50 ரூபாய்க்கு விற்கிறா மடையர்களே, ஒரு இட்லி 50 ரூபா. 35 ரூபா, நாங்க 3 பேர் வேலைக்கு போனா மாசம் எவ்வளவு? 3150. 6 பேரும் வேலைக்கு போனா 6300. 6300 ரூபாய் மாதம் சம்பாதிக்கிற நான் பணக்காரன். ஆனால் முன்னேறிய சாதியினர், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் 8 லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானம் காட்டினாலும் அவர்கள் வந்து ஏழைகள். அப்ப 8 லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானம் வரணும், மாதம் 60,000 சம்பளம் வர வேண்டியது இருக்கு அவருக்கு. ஒரு மாதம் 60,000 சம்பளம் வாங்குற முன்னேறிய சாதி ஏழை. தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட நான் 35 ரூபாய் சம்பாதிச்சு மாசம் 6,000, 6 பேரும் வேலை செய்த 6300 ரூபாய் சம்பாதித்தாலும் நான் பணக்காரன். இது எப்படிப்பட்ட சமூக நீதி என்று கற்ற மாணவர்கள், அறிஞர்கள், பெற்றோர்கள் நீங்க தான் சிந்திச்சு பார்க்கணும். இது எப்படிப்பட்ட கொடுமை! இது 35 ரூபாய் சம்பாதிச்சா நீ ஏழை இல்லைங்க, நீ பணக்காரங்க. ஆனா நீ 66 சம்பாதிச்சாலும் நீ ஏழைங்க. அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள். நண்பிற்குரியவர்களே, நாடற்றவர்கள் இந்த நாடை தனதாக்கி கொள்ளுகிற போராட்டம், இந்த நாட்டிலே பிறந்து வளர்ந்த நாம் போராடி கொண்டிருக்கிறோம். இதுல சமஸ்கிருதம் மூத்த மொழியா, தமிழ் மூத்த மொழியான்னு சண்டை நடக்குது. இயேசு பிறந்து 500 ஆண்டுகளுக்கு பிறகு ஆங்கிலம் உருவாகிறது. அன்பு தம்பி தங்கைகளே, இயேசு பிறப்பதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழனின் தொன்மை இலக்கண நூலான தொல்காப்பியம் இருக்கிறது. ஒரு மொழி தனக்கான இலக்கியம் இலக்கணம் கண்டு செழிப்புறுது என்றால் அது 1000 ஆண்டுகளுக்கு மொத்ததாக இருக்க வேண்டும் என்பதை நீங்க கண்டுக்கணும். எப்படி இதுல தொல்காப்பியர் என்று புலவர்கள் இயம்பினார் போல, தொல்காப்பியரே மிக மூத்தவர். தமிழினுடைய காப்பரனாக, பேரரனாக, வாழ்வரனாக இருப்பது தொல்காப்பியம். இது நல்லா கவனிச்சுக்கணும். ஆனால் அந்த தொல்காப்பியத்தில் எழுத தொல்காப்பியரே என்று புலவர்கள் இயம்பினார் போல என்று தனக்கு முன்பிருந்த அறிஞர்கள் புலவர்கள் சொன்னதே இதுல பதிவுறார். என்று புலவர்கள் சொல்லியது போல இது அப்படின்னு. அப்படின்னா அவருக்கு முன்னாடி பேரறிஞர்கள் பலர் இருந்திருக்கான், நம் முன்னோர்கள். இந்த நுட்பமா நீங்க பார்க்கணும். எப்படி 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவன் என்பதே ஒரு தோராய கணக்கு தான். 1330 என்பதே ஒரு குத்துமதிப்பு கணக்கு தான். 5000 பாடல் கூட நமது பாட்டன் எழுதியிருக்கலாம், தந்திருக்கலாம் நமது தாத்தன். ஆனால் இதுதான் கைக்கு வந்திருக்கு. 300 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த ஓலை சுவடியில் எழுதியிருக்கான் நம்ம மூதாதை வள்ளுவ பெருமகனார். அந்த ஓலை சுவடி ஒரு பெட்டிக்குள் வைத்து எந்த கை ஒருத்தருமே எடுக்காமல் அப்படியே வைத்திருந்தாலும் 300 ஆண்டுகளுக்கு பிறகு அதுவே நொறுங்கி விழுந்துரும்ன்றான். ஆனால் அதை எடுத்து ஒருவன் பொறுப்போடு எழுதி மறுபடி கடத்திருக்கான் இன்னொரு தலைமுறைக்கு. இன்னொருத்தன் பொறுப்போடு எழுதி கடத்திருக்கான். இப்படி பல பேர் கடத்தி பொறுப்போடு இப்ப நம்ம கையில் ஒன்றா சேர்த்திருக்கான். இதை ஒவ்வொரு 300 ஆண்டுக்கும் ஒருவன் எழுதி கடத்தினாம்பார். அவன் ஒவ்வொருவன் நம் போற்றத்தக்கவன், பெரும் கொண்டாடத்தக்கவர்கள் என்பதை நீ புரிஞ்சுக்கணும். கடைசியா இது எப்போ? ஐயா, அயோத்தியாச பண்டிதருடைய தாத்தா கந்தப்பனார் தான் அந்த எல்லிசுங்கிறவர்கிட்ட வேலை செய்யறாரு. அவர் எடுத்து கொண்டு போய் கொடுத்துதான் அவன் எல்லிசு அச்சில ஏத்துறான். இல்லைன்னா இதுக்காக தீஞ்சிருக்கான். 70 ஆண்டுகளுக்கு முன்பு வரை திருக்குறளை எவருமே படிக்கலைங்கிறார் ஐயா ஏத்துவேச பண்டிதர், நமது பாட்டனார். அது நல்லா நீங்க கவனத்தில் வச்சுக்க. படிச்சிருந்தானா தமிழன் முன்னேறிப்பான். தமிழ் சமூகத்திலேயே ஐயா மறைமலையடிகள் மட்டும்தான் தமிழனுக்கான வேதமாக திருக்குறள் தான் இருந்திருக்கணும். அதை படித்திருந்தால் தமிழன் வாழ்க்கை பெருமை பெற்றிருக்கும், சிறந்திருக்கும். உலகத்தில் நம் மூதாதை வள்ளுவப்பெருமானார் சொன்னதை தாண்டி எந்த பேரறிஞனும் கற்பிக்கல. இப்ப என்ன எடுத்துக்க, ஒரு தேசியனத்தின் உரிமைக்கு நிற்கிற மகன் எனக்கு பாடுறார, நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மையாக்கி கொழல். என்ன சொல்றாரு? வீட்டையும் நீ நாட்டையும் நீயே ஆள்ற மாதிரி பாத்துக்க. அதான் நல்ல ஆண்மகனுக்கு அழகு. ஆண்மை கொண்ட ஒரு தேசியன மக்கள் நாம நீ ரஜினிகாந்திட்ட கொடுப்போம், யாராவது வந்தா அவற்ற கொடுப்போம், நம்ம போய் மனுவை மட்டும் கொடுப்போம். இது ஒரு கொடுமை. இனம் போன்று இனமில்லார்கேண்மை மகளிர் மனம் போன்று மாறுபடும்ங்கிறது. ஓ, இனம் போலவே இருப்பான், ஆனால் இனமில்லார்கேண்மை மகளிர் மனம் போல மாறுபடும்டா, அவனை நம்பிடாதேங்கிறது. இதுதான் நம்ம ஐயா மணிகரசன் அவர்கள், மான் போல இருப்பான், நம்ம கூடவே தான் ஓடி வருவான், ஆனா ஒத்தையில மாட்டினா ஓனாய மாதிரி குரவலியை கடிச்சிருவான். அப்படிப்பட்ட கூட்டத்துக்கிட்ட சிக்கிக்கிட்டோம் நம்ம. Press the bell icon on the YouTube app and never miss another update.